அந்த பாப்புலேஷன் தட் இஸ் தடுப்பூசி செலுத்தாத பாப்புலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சரண்ஜித் சிங் சன்னி ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பஞ்சாப் மாநில முதலமைச்சராக இருந்த கேப்டன் அமரிந்தர் சிங் கட்சியின் மாநில தலைவராக சித்து நியமிக்கப்பட்ட பின்னர் உட்கட்சியில் எழுந்த மோதல் காரணமாக சனிக்கிழமை பதவி விலகினார். இதனையடுத்து சண்டிகரில் நடைபெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக அம்பிகா சோனியின் பெயர் பரிசீலிக்கப்பட்டது. ஆனால் பஞ்சாபின் முதலமைச்சராக சீக்கியர் ஒருவரே இருப்பார் என அம்பிகா சோனி தெரிவித்தார். இதனால் அண்மையில் காங்கிரஸ் மாநில தலைவராக தேர்வான நவ்ஜோத் சிங் சித்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட உள்ளதாக கூறப்பட்டது. எம்எல்ஏக்களின் கூட்டத்தின் முடிவில் யாரும் எதிர்பாராத வகையில் அமரிந்தர் சிங் அமைச்சரவையில் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் பதவியை வகித்து வந்த சரண்ஜித் சிங் சன்னி புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் பஞ்சாப் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவது இதுவே முதன்முறையாகும். தொடர்ந்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்து எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கி சரண்ஜித் சிங் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாளை காலை 11 மணி அளவில் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாபின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சரண்ஜித் சிங்கிற்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.